மனம் அப்படிங்கிறது இடத்துடைய ஸ்தானம், மனம் உடம்புல எங்க இருக்கு? உலகம் முழுவதும் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் உடல் சார்ந்த சிரமங்களாக இருந்தாலும் கூட, தினசரி நம் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய விஷயங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, மன அமைதியின்மை, மன மகிழ்ச்சியின்மை, அல்லது ஏதேனும் ஒரு வகையான மனநோயோடு போராடி கொண்டிருப்பது தான். நம்ம இதயம் எங்கே இருக்குன்னு தெரியும், ஈரல் எங்கே இருக்குன்னு தெரியும், ஆனால் மனம் எங்கே இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில். மனநோய்களை வகைப்படுத்தும் போது வாதம் சார்ந்தது, பித்தம் சார்ந்தது, கபம் சார்ந்ததுங்கிற நிறைய புரிதல்கள் நமக்கு தேவையா இருக்கு. மனநோய்க்கான தீர்வுங்கிறது மனதில் வெளிப்படுத்துகின்ற உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கான மருந்துகளோ, மூளையில் சுரக்கின்ற அமிலங்களுடைய சரிவிகித தன்மை மாறுவதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளோ அல்ல, நம்முடைய சக்தி ஓட்டத்தை சீராக்குவதற்கான முயற்சி தான் இன்றைக்கு மனநோயை மாற்றுவதற்கு, கட்டுப்படுத்துவதற்கு, குணப்படுத்துவதற்கான முறையான முயற்சி அப்படிங்கிற ஒரு புரிதலோடு நாம் நம்முடைய சஹஸ்ரஹார சக்கரத்தை பலப்படுத்தினாலே மனநோயற்ற, மன வலியற்ற, மன மகிழ்ச்சியான, ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும்.